வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பூரண கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். பிஃபோர் தட் செந்தாலே சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு நடக்கல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன கப் அளவுக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். சும்மா ரஃப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்தால் போதும். அடுத்ததாக நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வெள்ளத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து மட்டும் விட்டுட்டால் போதும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சைத்தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, சுடுதண்ணி தான் ஆட் பண்ணணும். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு ரெடியானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை உள்ளே வச்சு நம்ம எப்பவும் போல் நம்ம ஷேப் கொண்டு வந்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஷேப்பில் கொண்டு வருவாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து எப்பவும் போல் நம்ம வேக வைப்போம்ல, அதே மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஈஸியான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். பிஃபோர் தட் செந்தாலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.